நெஞ்சில் மாமழை, நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட. எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று எட்டி நின்று காய்வது, கள்ளக்கூடல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை, நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹாப்பியான வ்ளாக் பார்க்கலாம். ஏன்னா 2022 ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலில், அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நியூ இயர்க்கு முன்னாடி எடுத்த வ்ளாக் தான், நியூ இயர்க்கு அப்புறமா எடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து நாங்கள் தோப்புக்கு ஒரு டைம் போயிருந்தோம், ரொம்ப நாள் கழித்து தோப்புக்கு போயிருந்தோம். அது நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தோம், பசங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து தோப்பில் ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தோம். நான் வந்த உடனே அந்த தோப்பில் இறக்கத்தில் ஓட போகுது, அதாவது வாக்கிய தண்ணி தான் போகுது, அதை தான் பார்க்குறதுக்கு ஓடி வந்தேன். எனக்கு அந்த தூரத்துலேருந்து வரும்போதே அப்படியே ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி மழை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வாக்கிய தண்ணியும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போச்சு. அதனால் அந்த தென்னை மரத்தோட வேர் வரைக்கும் நல்லா, அதாவது வேர் தெரிகிற அளவுக்கு அரிச்சிட்டு போயிருந்தது. அதனால தான் இந்த மண் இந்த பக்கம் இருக்குது, இது வரைக்கும் மணல் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது தோப்பில். ஸோ அந்த வாக்கிய தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போய் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக மணலாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பீச் மாதிரி ஃபீலிங் இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டோம், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. நிஜமா வாய்க்கால் இவ்வளோ தண்ணி போகிறத பார்த்தோடனே ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்தது. பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து அம்மா அப்பாவோட வெளியே போயிட்டாங்க, அதனால் வந்து அன்றைக்கி அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் வாய்க்கால் தண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமாக வருதுன்னா இந்த மழையினால தான் அதிகமாக விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து காலையில் தான் இங்கே வந்தோம், அதுக்கப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் வந்தோடனே மீன் குழம்பு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இறால் எடுத்துகிட்டு வந்தாங்க, இறால் மீன் இருக்கு இல்லையா, அதான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன், நைட்டு அதில் தொக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட் டைம் தான் நான் வந்து தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். இது சப்பாத்தி அது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இறால் தொக்கு மாதிரி தான். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஒரு 1 இயர் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக, அதனால தான் இதில் நான் வந்து இப்போ டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. ஸோ ரெசிபி வந்து இதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இந்த ரெசிபி லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம லாஸ்ட்டாக கேப்சிகம் கேபேஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த கேபேஜ் கேப்சிகம்லாம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா சப்பாத்தியில் அப்படியே ரோல் மாதிரி வச்சு சாப்பிடும்போது அந்த காய்கள் கொஞ்சம் ஒரு அரைவேக்காடு வெந்திருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணுவேன். இது ரொம்ப எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த ரெசிபி அடிக்கடி பண்ணுவேன். அவ்வளோதான், நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இறால் மீன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வந்து ரோல் மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுலேயும் வந்து பெரியவங்களுக்கு ஒரு 2 ரோல் சாப்பிட்டோம் அப்படின்னாலே வயிறு நல்லா ஃபில் ஆயிரும், அதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் அங்கே போயிட்டு நான் ப்ளாக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதனால் இனி வந்து ரெடியாகி கிளம்பணும். நேற்றே நான் வந்து பார்லர் போய் த்ரெட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்குன்னு கொஞ்ச நாள் ஒரு செல்ஃப் பேம்பரிங் டைம் இருக்கணும், அதுக்காக தான் போயிட்டு வந்தேன்.
ஆனால் ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் வந்து பார்லர் பண்ண மாட்டேன், ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் பண்ணி. ஏன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டுன்னு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சிலது வந்து கெமிக்கல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டால் ஸ்கின்க்கு அலர்ஜி வரும். அதனால அது நான் பண்ணுறதில்ல, வீட்லேயே ஏதாச்சும் ஃபேஸ் பேக் அந்த மாதிரி போட்டுப்பேன், அதுவே நமக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். அப்புறம் ஹேர் கட் மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன், அதாவது ஷேப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கம் தான் கட் பண்ணி விட சொன்னேன், 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு பக்கமாக கட் பண்ணி விட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, அப்படியே பொசுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஹைட்டே ரொம்ப கம்மியாயிருச்சு பாருங்க. அங்கே கட் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு கட் பண்ண ஏரியாவில் ஃபுல்லாக வந்து டென்ஸே கிடையாது, எல்லாமே ஸ்பிலிட்டன்ஸாக இருந்துச்சு, அதனால கட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் முடி அதிகமாக கொட்டிட்டு இருந்துச்சு, கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்க்கலாம் க்ரோத் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது ஏன் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இனி வரக்கூடிய வ்ளாகில் யாராச்சும் ஒரு 4 பேர் கேட்பீங்க, ஏன்க்கா முடி கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் ஸ்கின்க்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன், ஜஸ்ட் த்ரெட்டிங்கு அப்புறம் ஹேர் கட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கின் கேர் ரொட்டீனில் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை, அதே ரொட்டீன் தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபேஸ் பேக் மட்டும் ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது இந்த வாசனா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் வந்து இப்போ இந்த ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சேன். வாசனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, இன்ஸ்டாவில் வாசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, இவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது, vasana.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்குது. எனக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே இந்த 2 சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஸ்கின் பிரைட்னிங் பேக் அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல், இது 2 சேர்த்து ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கெமிக்கல் இல்லாமல் அவங்களே ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னேன். நான் வந்து ஒரு 1 மந்த் இல்லைனா ஒரு 2 மாதம்னாலே எனக்கு டைம் கொடுங்க, யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கும் அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா அந்த லைசோரைஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல், இது 2 தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இது வாங்கினோடனே ஃபஸ்ட்டு பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தேன். பேஸ்ட் டெஸ்ட்னா லைட்டாக இதை எடுத்து நம்ம ஸ்கின்ல ஒரு ஓரத்தில் அப்ளை பண்ணி பார்க்கணும் கொஞ்ச நேரத்துக்கு, அலர்ஜி எதுவும் வரல அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். துளசி, ரோஸ், வெட்டி வேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், கரெக்டாக அந்த ஜாதிக்காயோட ஒரு ஸ்மெல்லும் இருக்கும், நல்லா இருக்கும். போடும்போதே நல்ல சில்லுன்னு இருக்கும், போட்டோடனே அப்ளை பண்ணோடனே நல்ல சில்லுன்னு இருக்கும். சில ஃபேஸ் பேக்லாம் வந்து ஹோம்மேட், நம்ம வீட்டில் பண்ணுற ஃபேஸ் பேக்குமே வந்து 1-2 ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, அதாவது ஃபேனே இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக்கில். ஒரு டைம் வாங்கினோம் அப்படின்னா இது ஒரு 6 மாதத்துக்கு மேலேயும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 1 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு தான் தீர்ந்துருக்கு. சும்மா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதில் நம்ம அலோவேரா ஜெல்லும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸு இல்லைன்னா தக்காளியோட ஜூஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது ரெண்டுமே வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது கிளாஸ் பாட்டில், ஸோ நம்ம வந்து இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது தீர்ந்து போச்சு அப்படின்னாலும் இந்த பாட்டிலை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் மெயினாக வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கிளம்பும்போது இப்போ இதைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ஃபேஸ் பேக் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ண ஃபேஸில் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணோடனே லைட்டாக ஒரு க்ளோ இருந்தது. ஆனால் இருந்தாலுமே நமக்கு ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னாலே கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். சடனாக நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியாது. இப்போ உங்கள் ஃபேஸில் நல்லா டேன்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் அந்த டேன்லாம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நெத்திலெலாம் கொஞ்சம் டேன் இருந்துச்சு, அது எல்லாமே கம்மியாக இருக்குது இப்போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஃபேஸ் பேக் போட்டு எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரை ஸ்கின் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டு கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே இப்போ ரெடி ஆகியாச்சு. கோயம்புத்தூரில் தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு மித்தும் பிரத்திக்கும் ஃபஸ்ட் டைம் வர்றாங்க, அதுவும் அவங்க பொறுமையாக உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே போரிங் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 1 by 1 தான் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏன்னா இது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயும் போரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 to 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 7 மணி ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த ரெசிடென்சி டவர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நடந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. அந்த உள்ள போனோன்னே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து போனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து டிசம்பர் 29 அன்னைக்கு தான் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. கரெக்டாக கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே அப்படிங்கனால கிறிஸ்மஸ்க்காக அந்த ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க, லைட்டிங் எல்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருந்தது. நம்ம வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போதே காரை வந்து சானிடைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதாவது காரோட அந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க எல்லா காருக்குமே. இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லாமல் என்னோட ரெண்டு கசின்ஸும் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். முன்னா சொன்ன மாதிரி உள்ளே போனதும் அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன்னா எல்லா கெஸ்ட்டும் வர விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஈவெண்ட் வந்து இந்த ஃபோட்டோ டுடே, அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் டுடே அவங்க பண்ணுற ஈவெண்ட்டு தான். இப்போ அவங்க நமக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எமர்ஜிங் யூடியூபர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க டீம்லேருந்து ஒரு குட்டி வீடியோ எடிட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்க. Today Awards 2021 Emerging YouTuber of the Year Award. This award goes to Miss Vennila. அதுக்கப்புறம் அவார்டு வாங்கின ஒரு ஒருத்தரையும் இந்த மாதிரி உட்கார சொல்லி போஸ் கொடுக்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நிஜமாக இந்த அவார்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்க்காத ஒரு அவார்டு தான். 2021 நம்மளோட ரெண்டாவது அவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது அந்த டைமில், ஏன்னா நம்ம சேனலுக்கு செகண்ட் டைம் கிடைச்ச நல்ல ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு கொடுத்த ஃபோட்டோ டுடே டீமுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துட்டு நம்மளோட இன்ஸ்டாலேயும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு ஒரு டைமும் கொஞ்சம் டவுன் ஆகும்போது யாரோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, அதுக்காக நான் ரொம்ப வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த புது வருஷமான 2022 இதே சப்போர்ட் எப்போவுமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இனி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே நைட்டு தான் நினைக்கிறேன் ஊருக்கு கிளம்பிட்டோம். நியூ இயர்க்கு ஊரில் தான் இருக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து எடுக்கிற பிளாக் தான், அவ்வளோதான். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. கண்டிப்பாக ஓரளவுக்குனால எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி சொல்ல நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.